நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து தகுதி வாய்ந்த தற்காலிக ஆசிரியர்களை எங்கேயுமே வந்து நமக்கு வந்து கேப் இருக்கக்கூடாது பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ வந்துடும் உங்களுக்கு மிக விரைவில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். பொதுவாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்போது அதுக்குள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒரு மாதம் டைம், அப்போ 2 மாதம் டைமில் நம்ம வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதாக இருந்தாலும் சரி, அப்போ 1 மாதத்தில் 1:2 ரேஷியோவில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதாக இருந்தால் சரி, இடைப்பட்ட காலத்தில் இந்த கேள்வியில் தவறாக போயிடுச்சு, இந்த கேள்வி இப்படி கேட்கப்பட்டிருக்குன்னு வழக்கு போடும்போது அந்த வழக்குக்கு நோக்கி நாங்கள் ஃபைட் பண்ணாதனால ஒரு ப்ராசஸே கிட்ட பார்த்திங்கன்னா 5 to 6 மாதம் ஆகிடுது நம்ம ஒரு பல்காக ஒருத்தங்களை எடுக்கும்போது. பட் எது எப்படியாக இருந்தாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காத வண்ணம் அதை கண்டக்ட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது. கண்டிப்பாக கூடிய விரைவில் உங்களுக்கே தெரியும், இந்த 1 வருஷத்தில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ரிட்டைர்மெண்ட்டே 25,000 பேர் கிட்ட போயிருக்காங்க. அதில் நம்மளுடைய ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். ஸோ இது ஒவ்வொரு வருஷமும் ரிட்டைர்மெண்ட் வர வர அவங்க இன்டேக் எடுக்கிறதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருக்கோம் டிபார்ட்மெண்ட் சைட்லேயுமே, புதுசாகவும் இப்போ அதுக்காக டிஆர்பி சேர்மன் போட்டிருக்கோம். அதை மிக விரைவில் நீங்கள் சொல்வது மாதிரி இனிய வருங்காலத்தில் இட் வில் டேக் சம், இது உடனே அந்த பேக்லாக் நம்ம கிளியர் பண்ண முடியும். நம்ம 2013-14 அந்த பேக்லாக் இருந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட நான் கூட 5,328 அப்புறம் எங்களுடைய டைரக்டர் ஃபார் அறிவொலி சார் ஸ்கூல் எஜுகேஷன் சார் 8,000 தாண்டி இருக்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் போக்குகின்ற வண்ணம் இனி வருகின்ற காலத்தில் அது இன்னும் ஸ்பீடப் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை, பல இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற தலைவர்களுமே இந்த கோரிக்கை வைத்திருக்கா, அது கோரிக்கை தெரியாததல்ல, அதில் இருக்கின்ற நடைமுறை சிக்கலையும் கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்தாப்போ அதை செய்ய வேண்டும் என்ற ஆசை தான் இருக்குது. கண்டிப்பாக ஆசிரியர் நியமனத்தில் நெட்டுக்கு பிறகு இன்னொரு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நடக்குமா? இப்போ வரைக்கும் நம்ம அதில் இருந்து ஒரு மாற்று கருத்தில் உங்களுக்கே தெரியும், போட்டித் தேர்வுகள் எது இருந்தாலும் உங்களுக்கே தேர்தல் வாக்குறுதியில் 149 நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியில் பொறுத்த வரைக்கும் போட்டித் தேர்வு இல்லாதவண்ணம் அதை எப்படி செயல்படுத்த முடியுமோ அதுக்கான உரிய வழிவகைகளை பார்ப்போம் நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அதை கண்டிப்பாக அதை கலந்து ஆலோசித்து அதுக்கு